யானம் ஒரு வழிபாடுன்றத நாங்கள் உணர வேணும். அதை உணர்ந்தாதான் நடக்கும். கோயில வந்து சத்தம் போட்டு கொண்டு இருந்தா வழிபாட ஒருங்கிணைக்கிறதா இருக்கு, அது ஒரு தடையாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு சார்பாக அனைவருக்கும் பிஎஸ்எஸ்எம் தமிழ் யூரோப் சார்பாக அவர் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 10 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து நமது இன்றைய சிறப்பு பேச்சாளர் பொன்னம்பலம் கிருபாகரன் அவர்கள் பெலமோ இத்தாலியில் இருந்து வந்து பேசியிருக்கும் தலைப்பு ஆலய வழிபாட்டு முறைகள் பற்றி ஒரு அருமையான பேச்சு பேசி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி. நன்றி ஸ்ரீ மாஸ்டர். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது இன மத பேதமின்றி எல்லோராலும் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். தியானம் நமக்குள் நாம் செல்லும் ஒரு ஆன்மீக பயணமாகும். எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி மனதினை வறுமையாக்கி மௌனமாக விழிப்புணர்வுடன் தியானத்தினை மேற்கொண்டால் பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி எமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றினை வலுவூட்டி ஒரு ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வழிபிறக்கும். தியானம் செய்யும் முறை: தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வளைத்து கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை தயவு செய்து அகற்றி விடுங்கள். கைகளை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து அமைந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில், அதாவது உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவித்துக் கொள்ள முடியும் என்று நாங்கள் 10 நிமிடங்கள் இசையுடன் கூடிய ஒரு தியானத்தை மேற்கொள்ளப் போகின்றோம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது எல்லோரும் உங்கள் இயல்பு நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிடித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததை இட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நாங்கள் ஒரு அருமையான சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஐரோப்பா, பிஎம்சி தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு அது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில்
சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும். உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிக சிறப்பாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜாதேவி மாஸ்டர் தியானத்தை வழி நடத்தினார். அதற்கு அருமையான இசையை வழங்கின அருந்ததி மாஸ்டருக்கும், மற்றதை இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் டாக்டர் சதா மேனோ மாஸ்டருக்கும் நன்றி தாகுகிறேன். இன்று பிரதம சிறப்பு பேச்சாளராக பொன்னம்பலம் கிருபாகரன் அவர்கள், அவர் செயலாளர் ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயம் பலமோ இத்தாலி இருந்து வந்திருக்கின்றார்கள். அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்போம். இன்று அவர் பேச இருக்கும் தலைப்பு ஆலய வழிபாட்டு முறைகள் பற்றி பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கேள்வி பதில் என்ன விஷயங்கள் இருந்தால் அதை பற்றி அதையொட்டி கதைக்கலாம். அவர் எங்களுக்கு ஒரு உறுதிமொழியும் கூறியிருக்கிறார், அந்த கோயிலில் தியானத்தையும் எல்லோருக்கும் படிப்பிப்பதாக, நல்ல ஒரு விஷயம். அவர் நாங்கள் அங்கே போகும்போது பலமுறையில் இருக்கும்போது அவரை நாங்கள் பேசி கண்டு கதைத்தோம். அது மாத்திரமல்ல, அவர் அங்கே இருக்கும் தமிழ் மக்கள் எல்லோரையும் நாங்கள் கண்டு கதைச்சு இப்பொழுது எங்கள் தளத்துக்கும் விரைவாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு இட்டாலியன் பர்சனும் லூசியன் என்பவரும் இந்த தளத்தில், அவர் இத்தாலியன் லாங்குவேஜில் கதைக்க வருகிறார் இந்த மாதம் 2வது வீக்கில். அதை ஒளிபரப்பு செய்வதற்கு மிலானோலிருந்து லோரா என்பவர் வந்து இத்தாலியிலிருந்து இங்கிலீஷுக்கு மொழிபெயர்ப்பதற்கும் வருகிறார். அவருக்கு ஆங்கிலம் தெரியாதென்றபடியார் தந்தை லாங்குவேஜில் தான் கதைப்பார் என்று சொன்னார். ஸோ எங்களுக்கு பல அறிமுகங்கள் இதை நான் எங்கள் பலமோ இத்தாலியிலிருந்து போனதால் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த பழமோல இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். நேரம் இல்லை என்று சொல்லாமல் அட்லீஸ்ட் கிழமைக்கு ஒரு நாள் என்றாவது 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ வந்து கலந்து கொள்ளலாம். ஒரு கிழமைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமையில் கலந்து கொள்ளலாம் வாய்ப்பு இருக்கு. மற்றது இப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும்படி தாழ்மொழியுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதர்வைஸ் நாங்கள் வந்து இந்த தளத்தில் எல்லா உலகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் பலர் கலந்து கொள்வார்கள். அதே போல் அவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது அவருடைய பேச்சை கேட்போம். அவர் இப்பொழுது புது கோயிலில் அவர் வேலையில் ஈடுபட்டிருக்கிற அவர் நிப்பின முதலாவது அவருடைய ரெக்கார்டிங் அவற்ற வீடியோ ரெக்கார்டிங்கை போடுவோம். சதா மாஸ்டர் நீங்கள் போடலாம். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி சமாதானத்துக்கான தியானம் குழுவினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இயக்குனர்கள் திருமதி ஸ்ரீகந்தராஜா, அருந்ததி தம்பதியினருக்கு அன்பான வணக்கங்கள். பலர்மோ ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய செயலாளர் கிருபாகரன் ஆகிய நான் ஆலய வழிபாடு சம்பந்தமாக பேச வருகின்றேன். பாலந்தெழுதேனும் பாகம் பருப்புமவை நாளங்கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் தும்ப கருமத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இப்பாடலிலே ஔவையார் தனது தியான அமைதியிலே சங்கத்தமிழ் மூன்றைந்தா என மனதார வேண்டுகின்றார். ஆலயம் என்ற சொல் அடியார்கள் அமைதியுடன் இருக்கும் இடம் என்பது பொருள். வழிபாடு என்பது அமைதியாக பொறுமையுடன் செயற்படுவது. இங்கு தியானம் வெளிப்படுகின்றது. சிவன் இரு கைகளையும் கூப்பி தியானம் நிலையிலேயே இருக்கின்றார். தீப ஒளி வழிபாடுகள் எமது மனதை தூய்மைப்படுத்துகின்றது. ஒளியிலே இறைவனை காணலாம். நீர் பூக்கள் வைத்து வழிபடுதல் எமது உள்ளுணர்வுகளை தூண்டுகின்றது. அலங்காரங்கள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் எமது மனதை இறைவன்பால் ஒன்றிணைக்கின்றது. மணி ஒளி சத்தம் எமது சிந்தனையை தூண்டுகின்றது, அமைதி பெறுகின்றது. இதனாலேயே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்கிறார்கள். நமஸ்கார வழிபாடுகள் உடல் சுத்தம் ஆரோக்கியம் தருகின்றது. ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம். இறுதியில் கோயிலிலிருந்து தியானம் செய்வது சிறப்பு. தாங்கள் 7 பேர் வந்து எமது ஆலயத்தில்
தியானம் பண்ணுவது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளீர்கள். அதற்கு ஆலயம் சார்பாக செயலாளர் என்ற முறையில் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். குருக்கள் ஐயாவும் உமது அதாவது நமது புதிய ஆலயத்தில் நமது சிறார்களுக்கு எதிர்கால அதாவது எதிர்கால குழந்தைகளுக்கு தியானம் பற்றியும் விழிப்புணர்வுகளை சொல்லிக் கொடுக்க இருக்கின்றார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் எமது சிந்தனைகள் பற்றிய இதை இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன கட்டுரையாக இருந்தாலும் நாங்கள் வேலையை நிமித்து நாங்கள் அதைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். செயலாளர் கிருபாகரன், ஸ்ரீ முத்துவினார் ஆலயம், பலர்மோ இத்தாலி. நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. இது சுருக்கமாக தன்னுடைய பேச்சை ஆலய வழிபாட்டு முறைகள் பற்றி பேசியுள்ளார். அருமையான பேச்சு. நாங்கள் எல்லோரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இத்தாலிக்கு பலமோருக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் அவர்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகின்றேன். இப்பொழுது பாலச்சந்திர குருக்கள் இருந்தால் இதை ஒட்டி இன்னும் சில விஷயங்களை அவர்கள் கதைக்கலாம் என்று யோசிக்கிறேன். பாலச்சந்திர குருக்கள் வந்திருக்கிறீங்களோ? உலக அமைதிக்கும் சமாதானம் இவற்றுக்கான நல்லிணக்க குழுங்களாக இருந்து செயற்பட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் ஆசைகளையும் கூறிக்கொண்டு அதிகேனும் ஓரிரு தினங்களுக்கு முதல் தான் இங்கே ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்திருந்தேன். இருந்த போது எனக்கு செயலாளர் கூறிய போது இங்கே வேலை பழுகள் ஆலயத்திலே இந்த புதிய ஆலயங்கள் பார்க்கலாம், எனக்கு பின்னாலும் வேலையில் நடந்து கொண்டிருக்கு, அதுல இருந்தா நான் கழித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அந்த வகையில எங்களை செயலாளர் அவர்கள் குறுகிய நேரத்தில் அந்த விஷயங்களை செய்திருந்தாலும் கூட அவ்வளவு பொய்ஸும் ஒரு பெருமதி வாய்ந்தது. அதுக்குள்ள நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்ப எல்லாரும் வழிபாடுகள் என்று சொன்னாலும் அந்த வழிபாடுகள் வந்து தியானம் என்ற இந்த விரிவான சிந்தனைக்குள்ள இருக்கிறதா என்றத தேடி பார்க்க வேண்டும். ஆகவே இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஆலயத்தை ஒரு கிராமத்தில் அன்பிக்கின்ற போது சொல்லுவார்கள், அந்த காலத்திலேயே சொல்லுவீங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அது என்ன காரணம் என்றால், ஆலயத்துக்கு புகை உள்ள போக முடியாத ஆக்கள் சில சந்தர்ப்பங்கள்ல வெளியில இருந்தே இப்ப அலுவலகத்துக்கு வேலைக்கு போறாங்க, கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போவினம். அப்ப அது அங்க மனசுல பதியும். ஆகவே அவர் நல்ல சிந்தனையோட வேலையில் தொழிலுக்கு போகைக்க அந்த தொழில் வந்து நல்ல ஒரு விஷயத்த செய்விக்கும். அன்றைக்கு அவர் நினைச்ச காரியத்தை நடக்கும். அப்ப இந்த கோயில் கோபுர தரிசனம் என்ற கோடி புண்ணியம் என்ற விஷயம் என்னன்னா, அதை கும்பிட்டாலே எங்கட மனதுல இறைவன் வந்துடுவார் என்றுதான் அர்த்தம். இந்த கோபுரத்தில் உள்ள இந்த விஷயங்கள் உள்ள போகைக்குள்ளதான் அந்த உள்ள விக்கிரகங்களாகவும் அங்க வெளிப்படும். அதனை ஒரு சுதை சிற்பங்களாக கோபுரத்துல வடிக்கிறார்கள். அது என்று சொன்னால் அந்த பாமர மக்களுக்காக அந்த காலத்திலே புராணங்கள் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் அங்கே வரலாறுகள் சிந்தனைகள். இப்போ உதாரணமா சிவன் ஆலயமா இருந்தா சிவனுடைய அற்புதங்கள் வரலாறுகள் இதை பார்க்கக்கூடிய அந்த கோபுரத்துல மனதில் நல்ல ஒரு சிந்தனை வந்துடும், தெளிவு வந்துடும். உதாரணமாக சொல்லுவோம், தென்முக கடவுள் இப்ப தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமார் என்று அந்த நான்கு பேருக்கு குரு வழிபாடாக அங்க கற்பிக்கின்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்கின்றது மௌனமாக. ஆக மௌனம் அங்கேயும் பாருங்கோ தியானம் தான் வழிபாடு செய்யுது. தட்சிணாமூர்த்தி அவர் சின்முத்திரையோடு இருக்கிறாரே ஒழிய தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டிருக்கிற அந்த அமைதியான அந்த பாவம் வந்து சனகர் சனாதர சனந்தன சனத்குமார் என்று நால்வருக்கும் போய் சேருது முனிவர்களுக்கு. அவர்களும் மௌனமாக இருந்து அதனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான அடிப்படையில பார்த்தா அங்கே மனது ஒருநிலைப்படுகிறது, தியானத்தினுடைய வெளிப்பாடு அங்கு உள்வாங்கப்படுகிறது. ஆகவேதான் அந்த ஆலய வழிபாடுகள்ல
தியானத்தினுடைய முக்கியத்துவம் மிகவும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, ஆலயங்கள்ல இவற்றை செய்ய தவறுகிறார்கள். இப்ப நான் அண்மையில சில ஆலயங்களுக்கு போயிருந்தேன். பூசைகள் நடக்குது, வழிபாடுகள் வழிபாடு விஷயங்கள் நடக்குது. ஒழிய ஒரு இடத்துல அவங்களை அமைதிப்படுத்துறதுன்றது பெரிய சிக்கலா இருக்கு. உதாரணமா உங்களுடைய தளத்துல வந்து பேசின ஒரு சொற்பொழி உள்ளம் பெருங்கோயில் என்ற விஷயத்த நான் சென்ற இடத்துல பேசியிருந்தேன். உள்ளம் பெருங்கோயில் பற்றி பேசிக்க அங்க இருப்பவரும் உள்ளம் பெருங்கோயிலா இருக்கவரும் கழிச்சு கொண்டிருக்காங்க. நான் பேச்சை நிப்பாட்டி போட்டு எல்லோருக்கும் என்ன சொன்னேன் என்று சொன்னால், ஒரு நிமிடம் அமைதியா இருந்து அதுக்கு பிறகு நான் பேச்சை தொடர்கிறேன். காரணம், ஆலயம் வந்து வழிபாடு என்று சொல்றதும் தியானம் ஒரு வழிபாடு. தியானம் ஒரு வழிபாடுன்றதை நாங்கள் உணர வேணும். அதை உணர்ந்தாதான் நடக்கும். கோயிலை வந்து சத்தம் போட்டுக்கொண்டு இருந்த வழிபாடு ஒருங்கிணைக்கிறதா இருக்கு, அது ஒரு தடையாக இருக்கும். ஆகவேதான் இந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ஆன்மா லைக்கு முடமுடி அதை சொல்றாரு. அப்ப அதுபோல பல வகையான துன்பங்கள்ல மத்தியில கோயிலுக்கு வரையக்குள்ள அங்க வந்து காய்ச்சி கொண்டோம், அது செய்தா ஒண்ணு விவரகதையும் தான் காய்க்கணும். ஆகவேதான் வழிபாட கொண்டு நோக்கம் வந்து அமைதி பெறுவதற்காக, அந்த அமைதியை வந்து ஆலயத்துல கொண்டு வர்றது. காரணம், அங்க இந்த விஷுவலாக நாங்க நேரடியாக எல்லாத்தையும் பார்க்கிறோம். அபிஷேகத்தை பார்க்கிறோம், அலங்காரத்தை பார்க்கிறோம், இறைவனுடைய உலா வருகின்ற அந்த விடயங்களை பார்க்கிறோம், மணியினுடைய ஓசைகள் எங்களை காதுல கேட்குது. இவையெல்லாம் அதுக்கு முதலாக நாங்கள் நமஸ்காரம் பண்றோம். இப்ப நமஸ்காரம் பண்ணி உடல் உறுப்புகள் எல்லாமே இயங்குது. பெண்களுக்கு அந்த ஐந்து உறுப்புகளும் அங்க நிலத்திரை படும்படியாக குனிந்து அந்த இதுகளை செய்கின்றோம். ஆண்களும் கைகளை உயர்த்தி தலைகள் சிரசுகளை தாழ்த்தி அந்த வழிபாடு செய்கின்றோம். இதெல்லாமே எங்களோட பிளட் சர்க்குலேஷனுக்கு முக்கியம், இரத்த ஓட்டங்களுக்கு முக்கியம். ஆகவே இதுவும் மனிதனோடு சம்பந்தப்பட்டது. மனித உடல் தான் ஆலயம். அதான் அவர் சொன்னார்கள், இந்த ஆலயத்துக்குள்ள வழிபாட்டுக்குள்ள தியானம் இருக்குதுன்ற காரணம், எங்களோட கால் தானே கோபுரம். காலை இப்படியே இருந்து நாங்கள் இப்படி நிமிர்ந்து படுத்திருந்த மாதிரி இருந்தா கால் தான் கோபுர வாசல். எங்களுடைய இந்த முகப்ப இந்த பகுதி தான் மூலஸ்தானம். அப்படி ஒவ்வொரு மண்டலங்களும் சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள். இருந்தாலும் இந்த வழிபாடு என்ற விஷயம் இறுதி புள்ளியில வந்து ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் தியானத்துக்குள்ளதான் முடியும். சொல்வார்கள், ஒரு கோயிலுக்கு போனாலும் முதல் அமைதியா இருக்க வேணும். அதனை போல் கோயில பூசைகள் முடிஞ்ச அப்புறம் வழிபாடுகள் முடிஞ்சதோ உடனே போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம், ஒரு இடத்துல போய் அமைதியா இருந்து ஒன்று வடக்கு வடக்கு திசை நோக்கியோ அல்லது கிழக்கு திசை நோக்கியோ அந்த கோயில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து மனதில் தியானிக்க வேணும். இப்ப எங்களோட செயலாளர் சொன்னது போல சிவபெருமான் கையை கூப்பி கொண்டு தியானத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு அடிக்கடி ஸ்ரீஸ்கந்தராஜா சொல்லுவேன், இதுல சனிய சைவம் மண்டில எல்லா மதத்திலையும் பார்க்கலாமே ஐயா, எனக்கு அடிக்கடி ஸ்ரீஸ்கந்தராஜா காய் கேட்க சொல்லுவேன். எல்லாரும் பாருங்க, போதி மாதவன் கௌதம புத்தர் எப்படி இருக்கிறார், தியானங்களில் இருக்கிறார். இது நீங்கள் அனுராதபுரத்துல அவுக்கணை புத்தர்ல போய் பாத்தீங்களா, அவுக்கணை என்ற இடத்துல அனுராதபுரத்துல புத்தர் சிலையை பார்க்கலாம். அவருடைய நான்கு பக்கமும் அவருடைய நான்கு நிலைகள் காட்டப்படும். முன்னுக்கு இருக்கிறது தியானமும் அமைதியான நிலை, ஒவ்வொரு பக்கமும் ஒரு சோகமான நிலை, ஒரு புன்முறுவலான நிலை, இப்படி எல்லாம் அவுக்கணை என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல காணப்படுது. அப்ப அதுவும் ஒரு ஆலயம் தான். இப்ப நாங்கள் ஆலய வழிபாடு சைவம் மட்டுமல்ல, ஏனைய ஆலயங்களையும் இணைச்சு பார்க்கணும். இப்ப உதாரணமாக ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போனா சொல்லுவார்கள், ஒரு ஆணி விழுந்தாலும் அந்த சத்தம் கேட்காம இருக்குமா, அந்த அவள் அமைதியா இருக்குமா? ஒரு ஆணி குடிக்குள்ள விழாது, அவள் அமைதியா இருந்து அவன் எல்லாம் பார்க்கினான். அதனை போல நாங்கள் இஸ்லாமிய மதத்தவருடைய பள்ளிவாசல போனோம்டா, அவர்கள் அந்த தொழுகை நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஐந்து நேர தொழுகை அவை அந்த வழி அந்த தவறாமல் போய் கோயிலுக்குள்ள போய் அமைதியா இருந்து தொழுவினம். அவையும் கையைத்தான் பார்க்கணும். இந்த தியானத்துக்குள்ள இந்த கையின்ற எங்களுடைய அந்த விஷயம் நீங்கள் முடிய நீங்கள் தியானம் சொல்லிக்க பாக்குறீங்க. நீங்கள் ஆரம்பத்துல 10 நிமிஷம் தியான வகுப்புல எல்லாரும் கூட கையில பாருங்க, ஏன்னா அங்குதான் சிவனும் சக்தியும் இருக்கிறார்கள் எங்கள் சைவ சமயத்தை பொறுத்தவரையில். ஆகவே இந்த வழிபாடு தியானத்துக்குள்ள வருகுது. அதனாலதான் எங்களை இந்த எண்வகை யோகங்கள்ல கூடி பார்த்துட்டு சொல்றார்கள், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் பிறகு சமாதி. தாரணைக்கு பிறகு தியானம் வந்தோம், பிறகு சமாதி வருகிறது. ஆக இது எங்க வருகிறது, எல்லாம் வழிபாட்டுக்குள்ளதான், ஆலய வழிபாட்டுக்குள்ளதான்.
அப்ப இவை எல்லாமே மிகவும் காத்திரமான விஷயங்கள். அதனாலதான் அந்த ஐந்தொழில் தத்துவங்களை கொண்டு வந்தார்கள் மகோற்சவங்களுக்குள்ள. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற இந்த ஐந்தொழில் தத்துவங்களையும் மகோற்சவ ஆலயங்கள்ல பார்க்கலாம். அந்த மகோற்சவ ஆலயத்துல தீர்த்தோற்சவத்துல ஒரு முக்கிய விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். வழிபாட்டு முறையில மௌன உற்சவம், மௌன உற்சவம் சுவாமிய வீதிபலம் கொண்டு வரையக்குள்ள அங்கால வடக்கு வீதியிலிருந்து ஈசானம் வரை, ஈசானம் என்றா வடகிழக்கு மூலை, வடக்கு வீதியில குபேர சந்தியிலிருந்து ஈசான சந்தி சந்தி வரையும் வரையக்குள்ள மௌனமாக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கு. அப்புறம் ஈசானத்துல இருந்து எல்லா தேவர்களும் ஒழிப்பது, எல்லா மனுஷத்தவும் ஒழிக்கும். அப்ப ஏன் அந்த மௌனத்தை கொண்டாருன்னு சொன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக போறதுக்கு இடம் இந்த ஆலயம் தான் என்று இப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். நேரம் கருதி நான் இதோட நிப்பாடுறேன். இன்னொரு நேரம் இந்த இந்த ஆலய வழிபாட்டுடைய வெவ்வேறான விஷயம் நிறைய இருக்குது. இது ஒரே ஒரு விஷயமே ஒழிய கணக்க விடயங்கள் நாங்கள் ஒன்றிணைக்கலாம். பிறகு சந்தர்ப்பத்தில் அடியேனும் வந்து இவை சம்பந்தமான விளக்கங்களை தரலாம் என்று எங்களுடைய செயலாளருக்குரிய ஒத்தாசை சார்பாக சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி, அருமையான கருத்தை கூறியிருந்தீர்கள். நீங்கள் அண்மையில் நீங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ் பெல்ஜியம் போர்டர்ல ஒரு டெம்பிளுக்கு சென்றிருந்தீர்கள். அதை பற்றி நீங்கள் இந்த தளத்தில் வந்து கதைக்கலாம். உங்களுக்கு தனியொரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மகோற்சவத்துக்கு போன அனுபவங்களை பற்றி பேச இருக்கிறேன். அனுபவங்களை பற்றி மாத்திரமல்ல, அங்கே இருக்கும் தமிழர்கள் என்ன மாதிரி இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள், மற்ற வேண்டிய இது அதுகளை நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆலயத்தோட சம்பந்தப்பட்டவர்களையும் அழைத்து இந்த தளத்தில் வந்து பேச சொல்லி உங்களுக்கு ஒரு இடம் தாரும். இப்பவே நீங்க ஆயத்தப்படுத்தலாம். ஜூலை வர நான் சொல்றேன், வெனிஸ்டே புதன்கிழமை 10ஆம் தேதி ஜூலை மாதம் 9:30 இட்டாலியன் டைமுக்கு நீங்க வரலாம். அவையிலையும் கூப்பிடலாம் 9:30. அதுல சம்பந்தப்பட்ட ஆட்களையும் எங்களுக்கு கூட மற்ற இடங்களில் உள்ள ஸ்தாபனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் அறிய ஆவலாக உள்ளேன். நீங்கள் அதை செய்ய முடியுமா? உங்களுக்கு அந்த டேட் சரியா இருக்கா? அவையிலேயே பெற வேணும், அவையில் வர வேணும். ஓகே, கிரேஷன் ஜேம்ஸ் ஜெர்மனிலிருந்து பேசுகிறார். நன்றி, அன்மியூட் பண்ண வேணும். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம் ஐயா, அழகான செய்தியை தந்திருந்தீர்கள். அதாவது ஆலய வழிபாட்டிலே தியானம் என்பது மிக முக்கியமான இடத்தினை வகுக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், தற்கால நிலையிலே இளைஞர்களுடைய போக்கு எவ்விதம் இதற்குள்ளே இடம் பெறுகிறது? அதிகமான இளைஞர்கள் கோயிலா என்றவுடன் விலகி செல்லுகின்றார்கள். அது இங்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவம் எல்லா இடத்திலும் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இத்தாலியிலே இந்த இளைஞர்கள் எவ்வாறு இந்த ஆலயத்தினுள்ளே தங்களுடைய பங்களிப்பை செய்கிறார்கள், தர முடியுமா? பலர்மோட அனுபவத்தை சொல்லலாம். இங்க வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் காத்திரமான விஷயம் செய்யலாம். என்னென்னு சொன்னா, பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர, பிள்ளைகளை வந்து கோயிலுக்கு அழைச்சு கொண்டு வரணும். அவை இந்த சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிறது இல்லை. சைவம் என்ற வேற வேறு சமயங்களா இருந்தாலும் கூட அதனையும் தமிழையும் வளர்க்கறதுக்கு தங்களோட ஒத்தாசைகளை பேரன் செய்யணும், இங்க பலர் மூலம் செய்யணும். மற்ற நாடுகளை பத்தி தெரியல, பலர் மூலம் அது நடக்குது. ஏன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் இப்ப இன்றைக்கு கூடி பார்க்கலாம், கிரவுண்ட்ஸ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது இந்த பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள். நேற்றுலாம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, பிள்ளைகள கலை நிகழ்ச்சி, எங்களை கோயில் சார்பான விஷயங்கள் நடந்திருக்குது. இங்க ஒரு கலை நிகழ்ச்சி இத்தாலியில் அவர்களுடைய ஜோகா சென்டர்ல நடந்திருக்கு நேற்று. ஓமையா, பெற்றோர்கள் இதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள், பெற்றோர்கள் அக்கறை எடுக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை அடைந்தவுடன் பெற்றோர்களையும் கூட அக்கறை செலுத்துவதில்லை, இறைவனை பற்றியும் கூட அக்கறை செலுத்தாத நிலைகள் இருக்கின்றன. ஆகையினாலேதான் நான் கேட்டேன். அதுக்கு நான் காரணம் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். பிள்ளைகளை சிறிய வயதிலிருந்து பழக்கப்பட்டிருக்கும் கோயிலுக்கு கொண்டு போறது, இடப்பட்ட காலமுறை கொண்டு போகாம விட்டுட்டு. இவை கட்டிடம பருவம் உங்களுக்கு தெரியும் தானே, பிள்ளை பருவம், மாணவ பருவம், கட்டிடம பருவம் என்று இருக்கு தானே சைக்காலஜியில. அவர் கட்டிடம பருவத்துல கோயிலுக்கு கொண்டு கூப்பிடுறதுன்னு அர்த்தமும் இல்லை. அவரை பிள்ளை பருவத்திலிருந்து கொண்டு போய் பழக்கணும். தேவாரத்தை பாடு, மந்திரமாவது நீர் சொல்லு என்று சொல்லி வீபூஜை பூசி பழக்கி இருக்கணும். சொல்றேன், எங்க எந்த ரிலீஜன் வச்சுக்கும் நான் சொல்றேன்,
அது பழக்காத பட்சத்துல நீங்க சொல்ற விஷயம் கஷ்டம் தான், நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அதுக்கு நாங்கள் செய்யறது இன்னொரு உந்து சக்தியா இருக்கும். வித்தியாசம் ஏன்னு சொன்னால், இப்ப நான் இவை வந்துட்டு போனா கூட சில மாற்றங்கள் இருக்கு. எங்கட இந்த 7 பேர் சேர்ந்த குழுவினர் வந்துட்டு போனா கூட, இப்ப நேற்றைய தினம் எங்கட சசி டீச்சர் ஆங்கில வாத்தியார் அவை இருக்கிறாங்க, அவர பிள்ளையெல்லாம் மத்தியானம் ஜூமுக்கு போயிருக்கிறோம், இணைச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு பாடம் ஒன்று இணைச்சிருக்கு. இப்ப ஒவ்வொரு தேர்ஸ்டே பலர் மூலம் தேர்ஸ்டே ரெண்டு பிள்ளைங்க நாங்கள் அதை இடைவிடாம கொண்டு போகணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான், இருந்தாலும் நாங்கள் அதை கொண்டு போய் வெற்றி அடைய வேணும். அதுக்கு உங்களுடைய கருத்தும் முக்கியமானது, உள்வாங்கிக் கொள்கிறோம் நாங்கள். நன்றி, மிக்க நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். இப்ப கௌரி அம்மா நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கோயில் ஏன் அந்த காலத்தில் அரசர் கேட்கின்றதா? கோயில் அந்த காலத்தில் அரசர்கள் ஏன் கட்டினார்கள் என்றால், ஏதாவது அவர்கள் பேச வேண்டும் என்றால் கோவிலில் தான் சென்று கூட்டமாக கூடி குழுவாக பேசுவார்கள். ஒன்று, மக்களை கூடும் இடமாக கூட்டும் இடமாக இருந்தது. இரண்டாவது, கல்வி அங்குதான் போதிக்கப்பட்டது. மூன்றாவது, மருத்துவமும் அங்குதான் செய்யப்பட்டது மக்களுக்கு. இந்த காரணங்களுக்காகவும் அரசு, அதோடு ஏதேனும் பேர் ஆபத்து வந்தால், பெரிய ஆபத்து வெள்ளம் மழை போன்றன வந்தால் அவர்களெல்லாம் வந்து தங்கும் இடமாகவும் அது பயன்பட்டது. அடுத்ததாக, அங்கே ஏதாவது படையெடுப்பு நிகழ்ந்தால், பிற நாட்டில் இருந்து ஏதாவது படையெடுப்பு நடந்ததென்றால் அப்பொழுதும் மக்களை பாதுகாக்கக்கூடிய இடமாகவும் அந்த கோயில் அமைந்தது. அதனால்தான் அந்த காலத்தில் கட்டிய கோயில்கள் எல்லாம் மிக பெரியதாக இருந்தன. ஒரு ஊரே சென்று உள்ளடங்கக்கூடிய வகையில் அந்த கோவில்கள் இருந்தன. எனவே கோயிலை ஏன் கட்டினார்கள் என்றால், அரசர்கள் பெரும்பாலும் கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பிற அரசர்கள் யாராவது படையெடுத்து வந்தால், பிற மதம் அல்லாதவர்கள், அதாவது அந்த கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாதவர்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும் கூட அதற்குள் வந்து யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அதோடு வயது முதிர்ந்தவர்கள், போருக்கு செல்ல முடியாதவர்கள், இவர்களெல்லாம் கூட பாதுகாப்பாக அங்கே இருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவியது. எனவேதான் அக்காலத்தில் கோயில் ஒன்றுதான் எல்லாருக்கும் ஒரு அடைக்கலமாக, கல்வி மருத்துவம் பொது இடமாக என்று சமூக அறிவிப்பு இடமாக இப்படி எல்லா விதத்திலும் இருந்ததனால்தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு பாதுகாப்பாக அமையாது என்று. அதற்காகவே பெரிய பெரிய கோயில்கள் ஆங்காங்கே கட்டப்பட்டன அரசர்களால். எனக்கு தெரிந்த சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்பிற்கு நன்றி. சுவாமோகன் மாஸ்டர் நீங்க கூறலாம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா இதுக்கு முதல் பேசிய குருக்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அதோடு கிருபாகரன் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த வீடியோ, அந்த ஆடியோ நிகழ்ச்சி வீடியோவையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்ல விஷயம் ஐயா. உண்மையிலே நீங்கள் இந்த இத்தாலி நாட்டிலே இந்த சமயமும் தமிழும் எவ்வாறு வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆற்றுகைகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதன் வழி பார்க்கும் போது உண்மையிலே சில விஷயங்கள் கிரேசியன் ஜேம்ஸ் ஐயா அவர்கள் கேட்டார்கள், இந்த இளைஞர்களே எவ்வாறு வழி நடத்துவது இந்த காலத்திலே என்று. ஐயா நீங்கள் நல்ல ஒரு மறுமொழி கொடுத்தீர்கள். பெற்றோர்கள்தான் உண்மையிலே அதை செயற்படுத்த வேண்டும். இருந்தாலும் சற்று கடினம்தான். ஜேம்ஸ் ஐயாவுக்கு அதுல அனுபவங்கள் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இளைஞர்கள் தற்காலத்துல, பழைய காலத்துல நீங்க பார்க்கலாம், எங்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் நாங்கள் வாய்மொழி மூலமாகவே பேசின காலமும் இருக்குது. அதற்கு பிறகு சில தொழில்நுட்ப வசதிகளால பேசிய காலங்களும் இருக்குது. இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லி நிறைய விடயங்கள் கைக்குள்ளேயே எங்களுக்கு பேச்சு பொருளாக அடங்கப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த இளைஞர்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட வளர்ச்சியாலதான்
ஜேம்ஸ் ஐயா கேட்ட அந்த கேள்வி உண்மையாகவே ஒரு பெருமதியான கேள்வி. பிள்ளைகள் எல்லோரும் இளைஞர்கள் எல்லோரும் அந்த துறையிலே அவர்கள் தங்களுடைய கவனங்களையும் நாட்டங்களையும் செலுத்துகின்றார்கள். இப்படிப்பட்ட அறிவியல் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்களாக இருந்தால் சற்று அதிலே வருவதோ அல்லது அதை பற்றி கேட்பதோ அவர்களுக்கு ஒரு ஒரு நகைப்புக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது இந்த காலத்திலே. உண்மையிலே அதை உண்மையாகவே நெறிப்படுத்தி நெறியாழ்கை செய்து கொண்டு செல்ல வேண்டியவர்கள் இந்த பெற்றோர்கள். பெற்றோர்களோடு இந்த ஆலயங்களுக்கும் அந்த பங்குகள் இருக்கின்றன. எல்லா ஆலயங்களுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சைவ ஆலயம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆலயம் என்பது அங்கே ஆண்டவன் இறைவன் லைத்து ஆன்மா லைத்து இருக்கின்ற இடம். எல்லா உயிர்களும் எல்லா ஆன்மாக்களும் லயப்படுகின்ற இடமாகத்தான் அந்த ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்துக்கு செல்லும் போது அந்த உணர்வு வரக்கூடிய மாதிரித்தான் அங்கே எங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு ஆன்மா வந்தாலும் அந்த ஆலயத்துக்குள்ள வந்தவுடனே தன்னுடைய நிலையில இருந்து சற்று வித்தியாசமாக காட்சியளிக்கக்கூடிய தன்மையை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு உங்களை போன்ற அந்த இளைஞர்களையும் திருத்தலாம், அவர்களையும் அந்த வழிக்கு கொண்டு வரலாம். நீங்கள் செய்கின்ற அந்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும். ஆலயங்களிலே விழாக்களை நடத்துவது, அவர்களுக்குரிய சில விஷயங்களை நாங்கள் சொற்களாக பேச்சுகளாக அவர்களுக்கு கொடுப்பது, அதிகளவு பேச்சை பேசினால் அந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு பொறுமையும் இல்லை. அதனால் தான் ஔவையாரே அப்ப சொல்லியிருக்கிறார், அறஞ்செய்ய விரும்பு, ஒரு சின்ன வசனத்துலதான் சொல்லியிருக்கிறார், நீ நல்ல காரியங்களை எல்லாம் செய், ஆனா இப்படித்தான் செய்ய என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். திருக்குறளே ஏழு சீர் சொற்கள்ல தான் அங்கே கொண்டு முடிக்கப்பட்டிருக்குது. காரணம் நிறைய கேட்பதற்கு பொறுமை இல்லை. அது இப்ப மட்டும் இல்ல, அப்பவும் இருந்திருக்குது. 2000 வருடங்களுக்கு முந்தியும் அந்த விடயங்கள் இருந்தபடியால் தான் ஔவையார் வள்ளுவர் எல்லாம் சாதாரண ஆக்கள் அல்ல. அவர்கள் அந்த அந்த குரல்களை அந்த பாடல்களை இயற்றும் போது அவ்வாறு அவர்கள் இயற்றினார்கள். அவசரமான ஒரு உலகம் இருக்குது, அதுக்கேற்ப இந்த உலகத்தை சமைத்து கொள்வதற்கு அல்லது அமைத்து கொள்வதற்கு இவர்களுக்கு இப்படிப்பட்ட சில நல்ல விஷயங்கள் தேவை என்பது. அவற்றை நாங்கள் மாணவர்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், இளைஞர்களும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த இளைஞர்கள் அவ்வாறு அதை விட்டு மீறி செல்வதற்கும் உதவி புரிகின்றது. ஆனால் ஆலயங்கள் என்று சொல்லும் போது அங்கே எந்த ஆன்மாவும் லயப்பட்டு நிற்கக்கூடிய இடமாக அது வடிவமைக்கப்படுகிறது. அந்த பணிகளை நீங்கள் சிறப்பாக இத்தாலியிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த புதிய விடயங்கள் உங்களுக்குள்ளே வந்து புதிய ஆலயங்கள் வளர்ச்சி அடைந்த பிற்பாடு இந்த விடயங்கள் சில வேளையிலே கூடுதலாக மக்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் இந்த விடயங்களே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பெறலாம். ஆனால் உலகத்திலே நாங்கள் நினைக்கின்ற மாதிரி இந்த இளைஞர்களை திருத்தலாம் என்பது அவர்கள் முற்றிலுமாக அவர்களும் சிந்திக்க வேண்டும். பெற்றோர் மட்டும் சிந்திக்கக்கூடாது, சமுதாயம் சிந்திக்க வேண்டும். அதோடு அந்த அரசு அங்கே பொறுப்பாயிருக்கின்ற நிறுவனங்கள் அரச உடைமைகள் எல்லோருமே இது பற்றி சிந்திக்க வேண்டும். இளைஞர்களுக்கு மட்டும் அந்த சிந்தனை இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி எல்லாரும் இருந்துவிட முடியாது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு தரத்திலையும் இருக்கின்றவர்களுக்கு அந்த பொறுப்பு வேண்டும். அந்த பொறுப்பை அவர்கள் கையில் எடுத்தால்தான் இந்த நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த உலக சமாதான அமைதிக்கான தேடல்களில ஒரு வகையில அதுவும் இடம்பெற வேண்டியதாக இருக்கின்றது. நல்ல கேள்வி, ஜேம்ஸ் ஐயாவுடைய கேள்வியும் அவர் கூறிய அந்த கருத்தும் எனக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது. இந்த ஆலயங்கள் உண்மையாகவே அந்த நடவடிக்கைகளை, எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, நான் எல்லா ஆலயங்களுக்கும் போய் பிரார்த்தனை செய்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக பல்வேறு ஆலயங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். ஊரில் இருக்கும் போது இங்கு வந்த பிற்பாடு அதுகள் குறைந்து விட்டது. இருந்தாலும் எந்த ஆலயத்தில் சென்றாலும் நாங்கள் லயிக்கக்கூடிய வகையில தான் அந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் உணர வேண்டும். முதல்ல போன உடனே அது அதுக்குள்ள அந்த லயம் வரும் எங்களுக்கு. ஆகவே இந்த இளைஞர்களையும் அந்த வகையிலே நல்ல விஷயங்கள் அவர்களை எடுத்து சொன்னால் கேட்டுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு அறிவியல் சம்பந்தமான விடயங்கள் இந்த உலகத்திலே கூடிவிட்டது. ஆச்சரியமான விடயங்களும் கூடிவிட்டது, அதிநவீன விடயங்களும் கூடிவிட்டது. அதை நாங்கள் எப்படி அதை நிறுத்துவது அல்லது தடுப்பது என்பது அவரவர் கையில தான் இருக்குது. ஒவ்வொருவர தனிப்பட்டவர்களுடைய கையில தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது. ஏனென்றா உலகம் என்பது பறந்துபட்டிருக்கிறது. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒருவரால கொண்டு வந்து நிறுத்தி
இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்வது மிக மிக கடினம். ஆகவே அந்த மலமூரிலே ஐயா உங்களுடைய பணி வந்து சிறப்பாக ஒரு பகுதியிலே அமையும் போது மற்ற பகுதியிலேயும் அது சிறப்பாக அமையும் ஒரு காலத்தில் என்பது நிச்சயம். ஆகவே நீங்கள் உங்களுடைய பணியை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அந்த பணியினூடாக இந்த சமாதானத்துக்குரிய நல்லிணக்கத்துக்குரிய நல்ல விடயங்கள் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கலாம். உங்களுடைய உரைகளுக்கு உண்மையாகவே நல்ல அருமையான கருத்துக்களை தந்தீர்கள் ஐயா. உங்களுடைய நேரங்களை பொன்னான நேரங்களை எங்களுக்கு செலவழித்து அதுக்காக நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக சுந்தரராஜ் வசந்தராஜ் மாஸ்டர் நீங்கள் ரெண்டாவதாக போட்டுருங்க. ஓகே சிங்க சொல்லுங்க. நன்றி வணக்கம். உண்மையிலேயே ஒரு ஒரு கருத்துரையாடல் நடக்கின்ற பொழுது நல்ல கேள்விகளை கேட்கின்ற பொழுது அதுவும் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதாவது வந்து டீச்சிங் இல்லை படிப்பிக்கின்ற போது சொல்லுவார்கள், ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொழுது எங்களுக்கு வந்து சொல்லுவார்கள் வந்து இஃபெக்டிவ் குவெஸ்டியன்ஸ் மேக்ஸ் த லாட் ஆஃப் நியாயமான ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறதுக்குரிய வழியாக இருக்கும் என்று சொல்லி. இப்போ கிராஃப்ட் ஜேம்ஸ் அவர்கள் கேட்ட கேள்வியும் அதே நேரத்தில் ப்ரொஃபஸர் கௌரி அவர்கள் வந்து கொடுத்த பதிலும் சிவாமோகன் அவர்கள் கொடுத்த பதிலும் மிகவும் வந்து சந்தோஷமாக இருக்கின்றது. இரண்டு சொன்னால் ஒரு நல்ல ஒரு கரந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையிலே வந்து இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்கின்ற பெரிய ஒரு சவால் என்னென்று சொன்னால் இளைஞர்களை எப்படி கொண்டு வந்து இந்த அரங்கலில் வந்து இணைப்பது, இளைஞர்களுக்கு எப்படி நாங்கள் ஒரு நல்லொரு தமிழ்தாயின் பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற பொழுது அந்த தமிழ்தாய்க்கு எப்படி நாங்கள் சேவை செய்யலாம், மதத்தை கடந்து இறைவனோடு ஒன்றிந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சியை எவ்வாறு இந்த பிள்ளைகளுக்கு தமிழ்தாயின் சிறப்பை நாங்கள் எடுத்து காட்டலாம் என்றெல்லாம் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது உண்மையிலே எனக்கு இந்த இந்த இப்பொழுது நடக்கின்ற இந்த தியான முறை எனக்கு நல்லா பிடித்தது என்று சொன்னால் மதங்களை கடந்து நிற்கின்றது. அங்கே எந்த வித மதத்துக்கும் இடம் கொடுக்கவில்லை. எனக்கு அதான் எனக்கு இந்த தியானத்துல வந்து இப்படி நான் பல இதழ்களை வந்து போய் போய் சென்று வந்திருக்கின்றேன். ஆனால் இதற்கு சென்று வந்திருக்கின்ற பொழுது எனக்கு இந்த பிடித்த முறை வந்து நாங்கள் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு நல்ல ஒரு தியானம் புத்தர் வந்து காட்டிய வழியும் அதுதான். புத்தரும் வந்து ஒரு சிறப்பு என்று சொன்னால் இறைவனை பற்றியே கதைக்கவில்லை, இறைவனை பற்றி கதைக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கை நிறைய வந்து ஏற்படுத்தி இருக்கின்ற. அதே நேரத்தில் வள்ளுவனும் வந்து எனக்கு பிடித்தவர்களை வந்து அடுத்தவர் வந்து என்னென்று சொன்னால் தமிழ்ந்து கடுக்க போனால் வள்ளுவன் தான் முன்னுக்கு பேருகின்ற என் சிந்தனையில். பெண்களுக்கு எடுத்து பார்க்கறது ஔவையார் வந்து முதல்வர் இருக்கின்றார். என்னென்று சொன்னால் இவர்கள் எல்லோரும் வழி காட்டியிருக்கின்றார்கள், மதங்களை கடந்து நிற்கின்றார்கள். அதான் கௌரி அவர்கள் அழகாக சொன்னார்கள், எனக்கு நல்லது நல்லா புரிஞ்சு கொண்டது. சிவா மோகன் அவர்கள் சொன்ன மாதிரியும் கௌரி ஒரு இன்னும் மட்டும் சொல்லியிருக்கின்றார். இந்த கோயில்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கின்றது, அங்கே வந்து ஒரு பாதுகாப்பு, அந்த இடத்துல வந்திருந்தால் உங்களை ஒருதோறும் அட்டாக் பண்ண மாட்டார்கள். அந்த வித ஆக மொழிக்குத்தான் அங்கே இடம் இருக்கின்றது. தமிழ் மொழி பேசுகின்ற நாங்கள் இறைவனை நோக்கி நாங்கள் அந்த இடத்துல இருந்து வருகின்ற பொழுது அங்கே மருத்துவ சேவை நடக்கின்றது, கல்வி சேவை நடக்கின்றது, பாதுகாப்பு அரணா இருக்கின்றது என்று ஒவ்வொன்றையும் வந்து தெளிவாக வந்து கூறிக்கொண்டு வருகின்றார். நாங்கள் இந்த இதுகளில் வந்து இன்றைக்கு நாங்கள் இந்திய நேஷனல் ரீதியில் வந்து குளோபலிசத்தில் நிற்கின்ற பொழுது பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் நல்ல பதிலும் கொடுக்க வேண்டும். அவர்கள் இன்றைக்கு வந்து எல்லோரும் கடந்த ஒரு பொதுவான நிலையில் இறைவனை பார்க்கின்றார்கள். அவர்கள் எந்த வித என்னென்று சொன்னால் ஒரு சுருவ ஆராதனை கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், ஹிந்துக்களாக இருக்கலாம், இன்றைக்கு பிள்ளைகள் வந்து எல்லோரும் வந்து தன்னுடைய உடம்பை ஒரு ஆலயமாக பார்க்கின்றார்கள். அந்த உடம்பை எப்படி தாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்வதும் அந்த ஒரு சிந்தனையிலேயே அவர் மணந்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கையாக ஏற்கனவே அந்த அந்த கோயிலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த ஆலயத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அவர் சொன்ன மாதிரி பிள்ளைகளை நாங்கள் கட்டாயம் நாங்கள் சிறு வயதிலிருந்தே கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஒரு இளம் பிராயத்தில் வந்து அவர்களை கொண்டு வருவது சரியான கஷ்டம். என்னென்று சொன்னால் நாங்களும் இளம் பிராயத்தில் இருந்தபோது எவ்வளோ பிள்ளைகளை விட்டிருப்போம், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் இந்த அந்த நிலையை கடந்து வந்துட்டோம். சிறு வயதிலேயே வந்து அவர்களை வந்து அன்போடு வந்து ஒரே தான் கூட்டிக் கொண்டு வருகின்ற போது ஒரு நல்ல பயிற்சிக்கிலே அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த பயிற்சியிலே நிற்பார்கள். அதான் சில சைக்காலஜி சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு 21 நாளைக்கு ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்தால் பின் நாங்கள் அது எங்களுடைய பழக்கத்தில் வந்துவிடும் சொல்லி அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து சிறு பிள்ளைகளை ஒரு 10 வருடத்துக்கோ 15 வருடத்துக்கோ கூட்டிக் கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால்
பிறந்தவர்கள் தங்கட வார்டிலே நல்ல காரியத்திலே அவர்களுக்கு நல்ல கவிதைகளை நாங்கள் படிப்பிச்சோம். அதாவது வந்து அவ்வப்பாட்டி காட்டிய அந்த அந்த கவிதைகள் சமயங்களை கடந்து பொதுவாக ஒரு மனித விளிமியங்களோடு வருகின்ற கவிதைகளை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து பழகி கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் இந்த பிள்ளைகளை கொண்டு வச்சு அளப்பெரிய நாங்கள் காரியங்களை செய்யலாம் என்பதிலே பிள்ளைகள் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பாக்கியம். பிள்ளைகள் இல்லாத இடங்களிலே இருக்கின்றவர்கள் பலர் உணர்கிறார்கள், ஈவன் பலருக்கு தெரியும். அதை நான் கலைக்க விரும்பவில்லை. உண்மையில வந்து பிள்ளைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பாக்கியம். அது பிள்ளைகளுக்கு முக்கியமாக தமிழை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு நான் அதைத்தான் நான் எல்லோடத்துலையும் நான் சொல்லிக்கொண்டு வரேன். வயதில் முதிர்ந்தவர்கள் முடிந்தளவுக்கு தங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு அப்படி இங்கேதான் கல்யாணம் கட்டினாலும் பரவாயில்லை, கிராண்ட் பிள்ளைகளுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு வந்து தமிழை படிய பெறன்னு சொன்னார். அவர்கள் இறைவனுக்கு செய்கின்ற பெரிய ஒரு சேவை. எல்லா பிரச்சனைகளும் ஒரு காலத்தில் வந்து சிறப்பாக தீர்க்கப்படும், எல்லாம் கடந்து போகும், எல்லாம் சிறப்பாக தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையிலே அந்த இதை நாங்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் தங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு பிள்ளைகளுக்கு தான் செய்ய முடியும்னு சொன்னால் கிராண்ட் சில்ட்ரனுக்காக செய்கின்ற பொழுது அங்கே பெரிய ஒரு உறவாடல் நடக்கின்றது. தமிழ் வளரும், தமிழ் தாயின் சந்தோஷம் அடைவாள், இறைவனும் சந்தோஷம் அடைவாள். இறைவன் படைத்த அந்த தமிழ் மொழிக்கு நாங்கள் சேவை செய்யலாம் என்று கூறி தமிழை வளர்ப்போம், அன்பை வளர்ப்போம், இறைவனை காண்போம், நல்ல தியானத்தை செய்வோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெரியோர்கள் இந்த கோஆர்டினேட்டர்ஸ் நான் இவர்களை வந்து செயலாளர் என்று சொல்றத விட நல்ல சிறந்த கோஆர்டினேட்டர் இன்டர்நேஷனல் ஒரு கோஆர்டினேட்டரை நான் ஸ்ரீகாந்த ஸ்ரீஸ்கந்த ராஜாவையும் அருந்தரியும் மடத்தையும் நான் பார்க்கின்ற இன்டர்நேஷனல் அமைதிக்காக இணைக்கின்ற இறைவன் விரும்புகின்ற நல்ல கோஆர்டினேட்டர்ஸ் இவர்கள் எங்களுக்கு வந்து செய்கின்ற பாக்கியம் இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்போ எப்படி செய்கிறார்கள் மூன்று நேரம் செய்கிறாங்க எனக்கு பெரிய அதிசயமா இருக்கு, பெரிய அதிசயமா இருக்கு. அது எனக்கு பெரிய எப்படி செய்கிறாரு யோசிக்கிறேன். நேரம் இருக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் இப்படி செய்யறதுக்கு சந்தர்ப்பம் வேணுமே ஒழுங்காக. ஆனால் மட்டும் அவர்களை நான் மரியாதையுடன் மடங்கி மதித்து நான் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி. அடுத்ததாக பாலஸ்ரீ மாஸ்டர் அவர்கள் பேச போகின்றார்கள். உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க, எங்கேருந்து பேசுறீங்களன்னு சொல்லி போட்டு நீங்க பேசலாம், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இத்தாலியில இருந்து இத்தாலியில பலர்மோ என்ற இடத்துல இருந்து கதைக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சி இரண்டு தடவைகள் நான் பார்க்கறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது, பார்த்திருக்கேன். மிகவும் நல்ல விஷயம் நீங்க இங்க செய்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள். குருக்கள் ஐயா நடுவலும் எனக்கு சொல்லுவார், நீங்கள் இந்த இதுக்கு போங்கோ, இந்த தியான இதுக்கு போங்கோ, பிள்ளைகளை போக சொல்லி சொல்லுங்கோ. அண்டு எங்களுக்கு வந்து இதுக்கு மிகவும் ஆர்வமாக நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எங்களால் செயற்படுத்த முடியாததுக்கு காரணம் இங்கே நேர பிரச்சனை. மற்ற நாடுகளோட ஒப்படைக்குள்ள இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்ன்றது நிறைய படிக்கிற அளவு எவ்வளவு அவர்ஸ் எடுத்துக்கொள்ளினோமோ அதுன்ற அளவுக்கு பிள்ளைகள் வீட்டிலேயும் வந்து இங்கே படிக்க வேண்டிய நேரங்கள் தேவையா இருக்கிறது. இதுக்குள்ளவையில் தமிழ் படிக்கிறது, ஆங்கிலம் படிக்கிறது, ரெண்டு அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதால ஏழு நாளும் அவைகளின் வாழ்க்கை சுமையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இதில் 31 வருஷமா நான் இந்த பாடசாலை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்டா. நான் என்னுடைய பாடசாலை வந்து ரெண்டு, கலைமகள் தமிழ் பள்ளி, கலைமகள் நாட்டியாலயம்னு ரெண்டு பாடசாலைகளை இந்த தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்குது. என்னுடைய கணவர் சமாதானத்துக்கான ஞாபகார்த்த பாடசாலை என்று ஆங்கில பாடசாலை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு 31 வருஷமா இந்த பிள்ளைகளின் வளர்ச்சியில் எங்கள்கிட்ட இப்போ 2.5 வயசுல இருந்து 23-24 வயசு உள்ள பிள்ளைகள் வரையும் படித்து கொண்டிருக்கணும். பலர்மோவில் கூடுதலான ஒரு தரமான ஒரு முதன்மை பாடசாலையாக எங்களோட பாடசாலை நிகழ்ந்து கொண்டிருக்குது. என்ன எங்களுடைய பாடசாலையினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சமய சம்பந்தமான விஷயங்கள்ல நாங்கள் பொதுவான என்னென்றால் எங்கள்ட்ட 3 மத பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரையினோம். அதால எங்களுக்கு வந்து நேரடியாக நாங்கள் சமய சம்பந்தமான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து இதுக்கண்டு போக முடியாத ஒரு திணிப்பை கொடுக்க முடியாத ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் என்றால், நாங்கள் அறியப்பட்டது சமயம் படிப்பிக்கிற ஆசிரியரா இல்லை, நான் தமிழ் நடனம் படிப்பிக்கிற ஆசிரியராக இங்கே அறிமுகமாயிருக்கிறதால நேரடியாக எங்களுக்கு இந்த விடயங்களை வந்து எங்களுக்கு
நெறிப்படுத்தி கொண்டு போறது கஷ்டமா இருக்கிறது. இங்க வந்து இத்தாலியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பிள்ளைகள் தொடக்கம் சைவ மதத்தை சேர்ந்த பிள்ளைகள் வரைக்கும் நவராத்திரி என்றது ஒரு இங்க பலர்மோவில் பொறுத்த வரைக்கும் மங்கள பாடசாலை வந்து மிகவும் தரமான நிறைய நாட்டிய நாடகங்கள் போட்டிருக்கிறோம். அதன் மூலமாக எங்களோட பழைய காலத்து கதைகள் தொடக்கம் எல்லாத்தையும் அந்த உன்னிப்போடையும் மிகவும் ஆர்வத்தோடையும் அவர்கள் மற்ற மதத்துக்காரர் பிள்ளைகள் தொடக்கம் எல்லாரும் செய்கிறது. ஆனா நான் இங்கே இருக்கிற ஆலயங்கள்கிட்ட அந்த நேரம் தொடக்கம் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம், இதை வந்து நீங்கள் ஆலயங்கள்ல இதை செய்யுங்க, ஆலயங்கள்ல செய்யற பொழுது இதை ஒழுங்குபடுத்தி இதை எப்படி கிறிஸ்தவ ஆலயங்கள்ல மரக்கல்வி என்றது அவைகள் இதுவரைக்கும் படிக்கணுமென்றது அங்க அவர்கள் ஒரு கட்டாயமாக ஏற்படுத்தியிருக்கல, அதே மாதிரி வர்ற எங்களுடைய பிள்ளைகளையும் அதுக்குள்ள ஈடுபடுத்தி கொண்டே அவர்கள் வளர்ந்தாலும் அதுக்குள்ளேயேதான் நிற்பாங்க. அப்ப இதை வந்து எங்களோட ஆலயங்கள்கிட்ட நான் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன், என்னுடைய என்னாலான ஒத்துழைப்பை நான் தர முடியும் என்று. ஆனா நேரடியாக என்னுடைய செயற்பாடை இதுல இறக்க முடியாது, தமிழ் சார்ந்து விடயங்கள் மட்டும் போய்கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த தியானம் என்ற விஷயம் வந்து நீங்கள் எல்லாரும் இதை முன்னெடுத்து செய்யற பொழுது எனக்கு மிகவும் உற்சாகமா இருக்கிறது. ஆனா எங்க என்னுடைய நேரப்பழு வந்து இதை தொடர்ச்சியான பிள்ளைகளை ஏற்படுத்தி அவைகளை வழிநடத்தி கொண்டு போ வந்து சேர்க்கறதுக்குரிய கொஞ்சம் காலம் எனக்கு தேவைப்படுது. இப்ப இன்றைக்கு வந்தா பிறகு இன்றைக்கு எனக்கு யோசிப்பேன், ஓகே நாளைக்கு இந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு விதத்துல இந்த வியாழக்கிழமையில ஒரு இப்பதான் எனக்கு தெரியும் வீடியோ ஒன்று செய்து கூட உங்களுக்கு அதை அனுப்பி அதை வந்து பாக்குற மாதிரி கூட செய்யலாம்ன்றதை நான் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். அப்ப இது சம்பந்தமாக என்னால் செயற்படுத்தி தர முடியும் என்று நான் முழுமையா நம்புறேன். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் பெற்றோருண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார்கள் என்று நான் நம்புறேன். ஏனென்றால் இங்க பெற்றோருண்ட நிதி உதவி இல்லாம இவர்களால வெளியில போய் தங்களால வாழ முடியாத ஒரு நாடு இது. ஏனென்றால் பெற்றோர்கள் அப்ப கூடுதலான வரைக்கும் இவ பெற்றோர்களோட அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை மற்ற நாட்டுகளோட இருந்து இங்க கொஞ்சம் ஒற்றுமையாக இது பார்க்கக்கூடியமான இது இனி வரும் காலங்கள்ல இப்படி இருக்குமாண்டா கொரோனாக்கு முதல் இருந்த இத்தாலியில இருக்கிற பலருமோ இப்ப இல்லை. ஏனென்றால் இப்ப நிறைய மாற்றங்கள் எல்லார்டையும் போன் கையில வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது. இந்த மாற்றங்களை பிடிச்சு கொஞ்சம் இழுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஆலயங்களும் தியானங்களும் தான் இருக்க போகிறது. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில எல்லாம் டான்ஸ் வகுப்பு தொடங்கக்கு முன்னாடி நான் தியான வகுப்பு எடுத்து தியானம் யோகா எல்லாம் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் அடுத்த வகுப்பே ஸ்டார்ட் பண்றது. இன்னைக்கு நேரம் பத்தாம இருந்தா கூட பிள்ளைகளுக்கு பின்ன டீச்சர் இன்னைக்கு நாங்கள் இது யோகா செய்யாம ஆண்டை செய்ய போறோம் அவைக்கு டக்குன்னு ஒரு கொஞ்சம் மனம் சோர்ந்து போயிடுறார்கள் யோகா செய்யாமையா செய்ய போறோம் என்ற மாதிரி. அப்ப அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது மேலே நிறைய விருப்பங்கள் இருக்கு, வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது. உங்களோட முனைச்சு விடணும்னு எனக்கு மிகவும் ஆசை. தொடர்ந்து உங்களோட சேவையோட நாங்களும் பயணிப்போம் என்று நினைக்கிறேன். நன்றி, நீங்கள் இந்த விஷயங்கள் செய்யறதுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கும் மிக்க நன்றி. என் பெயர் பாலஸ்ரீ ரகுபாலன். நன்றி. ஓகே, நன்றி. உங்களோட இன்றைக்கு கதைச்சு தான் எனக்கு தெரியும், சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். அதாவது இந்த நாங்கள் செய்கிற தியானம் வந்து எந்த சமயத்தை சார்ந்ததல்ல, ஏதாவது விஞ்ஞான பூர்வமான தியானம் அதை நீங்க யோசிச்சுக்கொள்ளணும். இதுல எங்களுடைய தளத்துல வந்து எந்த மதத்தில் பல மதத்தில் உள்ளவர்களும் வந்து கலந்து கொள்வார்கள், அதில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் கலந்து கொள்ளலாம். உன்றபடியா ஏரண்டு சொன்ன நான் சொல்றேன்டா, தியானம் வந்து இந்த மூச்சு என்பதுதான் எல்லாருக்கும் பொதுவானது. மூச்சு என்பது எந்த மதத்திற்கும் மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் சம்மந்தப்பட்டது கிடையாது. என்றபடியே சரியான முறையில் இந்த தியானத்தை செய்யும் போது பல நன்மைகளை நீங்க பெறலாமின் நல்ல மனம் எப்பொழுதும் அமைதியான ஆனந்த நிலையில் இருக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை தைரியம் வளர்ந்து வாழ்க்கையில் ஏற்படும் சுக துக்கங்கள் லாப நட்டங்கள் நிலையான புத்தியுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கூட ஏற்படும். என்றபடியே நீங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுக்கலாம். இந்த தியானத்தை ஒழுங்கா நீங்கள் 41 நாள் செய்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை போல உங்களோட தெரிஞ்சவர்களுக்கும் சொல்லி கொடுங்க. முடியுமெண்டா
நாங்கள் எங்கட தளத்தில் உள்ளவர்களும் உங்களோட அமைப்பும் சேர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்காகவோ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காகவோ ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து இதில் செய்யறோம். அது எந்த உங்களுக்கு டைம் சூட்டபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். அது இல்லாவிட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோவில் கூட நீங்கள் செய்து போட்டு உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் அமைத்தலாம். நாங்கள் மூன்று நேரம் செய்கிறோம், மூன்று நேரம் உங்களுக்கு அம்பிடலாமே. என்னது 9:30 ஒரு ஸ்லாட், அடுத்த ஸ்லாட் வந்து 12:00 பேருந்து 10:30 AM. இதை வந்து நீங்கள் எனி டே நீங்கள் எடுக்கலாம். சாட்டர்டே சண்டே வீக் டே குறித்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக செய்தால் இந்த தளத்துக்கும் நல்ல மதிப்பாகவும் இருக்கும், உங்களுக்கும் நல்ல நல்லதாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது நாங்கள் பெரம்பலூரில் வந்திருக்கும் பொழுது நாங்கள் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் பார்த்தோம். அந்த கோயிலில் நடந்த டான்ஸுக்கு அப்போறோம். அதுக்கு பிறகு நான் கிரேஷன் ஜேம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், என்னோட ஒரு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் ரெண்டு டான்ஸ் சேம் இருக்க பாருங்க, கொஞ்ச நேரம் தான் இந்த வீடியோ. என்றும் அழைக்கப்படுவாய். உன்னை என் தேவகணங்களுக்கு
தலைவனாக நியமிக்கிறேன். இங்கு கூடி இருக்கும் அனைத்து பக்த அடியார்களுக்கும் ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய குருக்கள் மற்றும் நிர்வாக சபையினர்களுக்கும் டான்ஸை நீங்கள் பார்த்துருங்க. இதே போல் நீங்கள் இந்த பாலா டீச்சரும் நீங்களும் உங்களோட வீடியோக்களை அனுப்பினா நாங்கள் ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாங்கள் போடலாம். இப்பொழுது நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு கிரேஷன் ஜேம் மாஸ்டர் அதனுடைய கருத்துக்கு ரெடியாக இருங்க. அதே போல் சுகேந்திர தர்மகுமாரும் நீங்கள் எங்களோட வந்த நீங்கள் பெலமோருக்கு அதே இந்த பெலமோர் டெம்பிளை பற்றி நீங்கள் கொஞ்சம் கதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க வேணும். நன்றி. அடுத்ததாக நாளை காலமே 9:30 காலமே ஜெர்மன் தமிழ் அறிவி ரேடியோவின் அனுசரணையுடன் எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கலந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி. அதை தொகுத்து சரோஜதேவி சுந்தரலிங்க மாஸ்டர் அவர்கள் வழங்க வருகிறார்கள் சிட்னியிலிருந்து. இப்போ இந்த 11 டாக்டர் ஞான முரளி முனைவர் ஞான முரளி அவர்கள் திருக்குறள் பற்றி பேச வருகிறார்கள். அவரையும் சரோஜதேவி சுந்தரலிங்க மாஸ்டர் நாளைக்கு 11, அதாவது 8 PM சிட்னி டைம் அறிமுகப்படுத்துவார். நாளைக்கு 8 டாக்டர் நவரத்னமுடைய பேச்சு இருக்கிறது. ஹெட் பெயின் என்ற தலைப்பார்கள். அதே போல டியூஸ்டேயும் வழக்கமாக அருமையான தியானத்தின் பிறகு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அதில் 11 பி கே அமீர் அவர்கள் ஆழ்மன ஆழம், அதை வந்து 12 இட்டாலியன் டைம் யூரப் டைம். அது 8 PM வந்து டியூஸ்டே டாக்டர் ரூபி பெரம் அவர்கள் வந்து பேச இருக்கும் தலைப்பு நோ டாக்டர் நோ மெடிசன் என்ற தலைப்பில் பேசுகிறார். அவ்வளவுதான் நிகழ்ச்சி நிகழ். இப்பொழுது கிரேஷன் ஜேம்ஸ் நீங்க பேசுங்க. அடுத்ததாக மற்றதாக கௌரி மாஸ்டர் இருந்தா பேசலாம். அதுக்கு பிறகு சுரேந்திரா நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. நேரம் இருந்ததுனாலே தான் நான் உள் நுழைந்தேன். அதாவது இங்கே வசந்தராஜ் ஐயா, சிவாமோகன் அம்மா மற்றும் பேராசிரியர் அவர்கள் இங்கே உரையாற்றி இருந்தார்கள். மிக முக்கியமாக இத்தாலியிலே இருந்து வந்த உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயற்பாடுகளும் அழகாக இருந்தது. அழகான ஒரு நடனத்தின் மூலம் ஒரு செயற்பாட்டை காணுகின்றீர்கள். என்னவென்றால், குழந்தைகளுக்கு நாமும் செய்வது வழக்கம், இவர்களுக்கு நாம் பேசுவது அதிகம் புரியாது. இந்த நிலையிலே அவர்களை நாடகங்கள் நடனங்கள் மூலம் அவர்களை உள்வாங்குவதும் அவர்கள் அந்த பகுதியை பெற்றுக்கொள்வதன் மூலமும் அவர்கள் நல்ல சிறந்த நிலையை அவர்கள் அடைகிறார்கள். நான் பேச வந்த விடயம் இளைஞர்களுக்கானது. அதாவது ஆலய பொறுப்புகளிலே என்ன நடைபெறுகின்றது என்றால், நான் பெரியவர், நான் அவர்களுக்கு விளங்காது, ஆகையினாலே நான் தான் தொடர்ந்தும் அந்த பதவியிலே இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள். உண்மை அப்படி அல்ல. இளைஞர்கள் வளர்ந்தவர்கள், அந்த பொறுப்புகளிலே அவர்கள் இருந்தால்தான் அவர்கள் உள்ளே நுழைந்து காரியமாற்ற முடியும். ஒரு இளைஞர் உள்ளே வந்தால் அவரை சார்ந்து இருக்கின்ற 10 இளைஞர்கள் இணைந்து செயற்படுவார்கள். ஆனால் பெரியவர்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் நான் தான் இருக்க வேண்டும் என்று முனைவதனாலே தான் இளைஞர்களுக்கான தோல்விகள் இங்கே ஏற்படுகின்றன. ஸ்ரீ சுந்தராஜா ஐயா அவர்கள் இந்த தளத்திலே இளைஞர்களுக்காக சில பகுதிகள் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆகையினாலே இளைஞர்களுக்கு விட்டு கொடுப்பதன் மூலம்தான் ஒரு தளம் இயங்க முடியும், வளர்ச்சி அடைய முடியும் என்று கூறி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சுகேந்திர தர்மகுமார், அதுக்கு அடுத்ததாக ஞான யோகராஜா. நீங்கள் வீடியோ போடாமையே நான் ஒரு 2 பேசினா சந்தோஷமாக இருக்கு. வேணா நீங்கள் எங்களோட வந்த நீங்கள் பலமோர் கதைக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கின்ற. ஓகே, நீங்கள் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கிருபாகரன் மாஸ்டர் ஆலய தரிசனம் பற்றி கூறினார். பிறகு பாலச்சந்திர குருக்களும் ஆலயத்துக்கு செல்வது இவ்வளவு முக்கியம் என்றதை கூறியிருந்தார்கள். நான் இது பார்த்தது இப்போது எல்லோரும் கதைத்ததிலிருந்து பார்த்தது என்னவென்றால், அநேகமாக கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு சண்டேஸும் அவர்கள் கட்டாயம் சர்ச்சுக்கு போகிறார்கள். அங்க பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் இருந்து
தாங்களும் தங்களோடு இருந்து வழிபாடு செய்து அதன் பின் அவர்கள் இருந்து சாப்பிட்டு எல்லாம் ஒரு சந்தோஷகரமான நிலையில இருக்குது. ஆனா எங்கட கோயில்ல வெள்ளிக்கிழமை என்று இருந்தாலும் ஒருவரும் போறது இல்லை, இருந்துட்டு ஒருக்கா போறது அவ்வளவுதான் எங்கட தமிழ் கோயில்கள்ல நடக்குது. அதனால்தான் எங்கட பிள்ளைகள் வந்து கூட அதுகள் போறதுகளை நிறுத்தி விடுகிறார்கள் என்று தான் நான் கூறுவேன். மற்றது இன்னொரு விஷயம் என்னவென்றால், நாங்கள் கோயில் தரிசனம் போகும் போது, நான் ஜெர்மனி சென்ற போது பார்த்தனன் அந்த அவர்கள் தமிழ் மட்டும் என்று இல்லை, அந்த கத்தோலிக்க மதத்தினர் தமிழ் மட்டும் என்று இல்லை, அவர்கள் தங்களுடைய ஜெர்மன் பாசையிலேயும் நடத்துகிறார்கள். அப்படி இருக்கும் போது பிள்ளைகள் தமிழ் தெரியாவிட்டாலும் அவர்கள் போய் அதில் பங்கு பெறுறதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. ஆனா எங்கட மதத்துல அப்படியான இதுகள் இல்லாதபடியால் தான் பிள்ளைகள் கோயிலுக்கு போறது குறைவாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதற்கு உங்கள் யாருடைய பதிலையும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அண்மையில் சைவ மகாநாடு இங்கே நடந்தது போன 2 கிழமைக்கு முதல். அதில் ஆங்கில திருமடம் கொடுத்திருந்தாங்க, எல்லாம் இளைஞர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள். மெல்ல மெல்லமாக தான் வரும். ஆனால் எங்கட விம்பிள்டன் கோயிலில் அதிகமாக கூடினவர் ஆங்கிலத்திலையும் பேசி அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஓன அந்த விம்பிள்டன் கோயில் சாகருடைய மகள் வந்து இங்கே தான் பிறந்தவர், ஆங்கிலத்தில் தான் கூட நேரம் கதைக்கிறவர் என்றபடியாக இங்கே நடந்து மெல்ல மெல்லமாக தான் நடந்து வருகிறது. அதை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கிறிஸ்டியன் சர்ச்சஸ் வழி அப்படி செய்கிற மாதிரி கூட ஆங்கிலத்திலும் அதில் பேச்சுக்களை கொடுத்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்றதான் என்னுடைய கருத்து. ஆனால் சைவ மாநாட்டில் ஒரு செஷன் கொடுத்தவர், நீங்கள் போய் பார்த்து நீங்களே தெரியாது, ஆஃப்டர்நூன் செஷன் வந்து இங்கிலீஷில் நடந்தது யங் பீப்புளுக்காக. அதே முறை போலத்தான் நாங்களும் இதில் மாதத்தில் ஒரு நாள், அதாவது 11 மணிக்கு எங்களுடைய நேரம், 12 மணிக்கு யூரப் டைம், இளம் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் நடத்தி அதை பேசுறதுக்கு வருகிறார்கள். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து போன நேற்றெல்லாம் இத்தாலியிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள். அந்த ஒரு 5 இளம் மக்கள் கலந்து கொண்டார்கள். அதுக்கு மிகவும் உதவியாக நட்சத்திர என்ற பேரை மறந்துட்டு ஒரு டான்ஸ் டீச்சர் உதவியாக இருந்தார். அதே போல் இப்போ இன்றைக்கு இப்போ பேசின டான்ஸ் டீச்சரும் அவர்கள் தங்களோட பிள்ளைகளை கொண்டுருவான்னு சொல்லியிருக்கிறார். என்றபடியாக மெல்ல மெல்லமாக எல்லாம் நடக்கும் என்று யோசிக்கின்றேன். நீங்கள் சொன்ன மாதிரி சரியான முறையில் அது நடக்காட்டிக்கு அது வந்து அடுத்த தலைமுறையை கொண்டு செல்ல முடியாது. அது உண்மையான கருத்து. வேறு யாரும் என்ன கருத்து சொல்கிறோம்னா சொல்லலாம். நாங்கள் இனி நிறைவு செய்யும் நேரம் வந்து விட்டது. வசந்தராஜ் மாஸ்டர் சொல்லுங்க, நான் இனி நிறைவு செய்ய போன்ற வீட்டை கதைக்கு சொல். நன்றி. சுகேந்திரன் அவர்கள் சொன்ன அந்த கருத்துல வந்து ஒரு நான் அதை முட்டுமொழிதாக ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஏற்கனவே இத்தாலியிலிருந்து அந்த iPhone 15 ஐ திங்க் அந்த அவரோட பேர் எனக்கு தெரியவில்லை, அவ வந்து வடிவாகன இதை பற்றி அவன் சொல்லியிருந்தா. உண்மையிலே இன்றைக்கு வந்து இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சமூகத்துக்கு அந்த செம்பிள்களுக்கு சபைகளுக்கு கொண்டு வர்றது ஒரு மிகவும் ஒரு சவாலாக இருக்கின்றது. நீங்கள் சொல்லுவா போல கத்தோலிக்க மதத்தில் வந்து அங்கே வந்து நான் அவதானித்தேன் வந்து அங்கே வந்து என்னென்று சொன்னால் தாய் தந்தை பிள்ளைகள் ஒருமிக்க வந்து ஞாயிற்றுக்கிழமை சென்று பூசை கிடந்தார். கிறிஸ்தவர்களை இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் ஒருமிக்க போகின்றார்கள், அங்கே கோவில நடத்துறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளை வேறையாக தாய் தந்தைகளை வேறையாக சிறுவர்களை வேறையாக வைத்து பைபிளை வந்து அவர்கள் படிப்பிக்கின்றார்கள். ஆனால் நான் அதில் வந்து பெரிய வாக்குவாதப்படுவேன். நான் ஏன் குடும்பங்களை வந்து குறிப்பான் பிள்ளைகளை வேறையாக தாய் தந்தையர் வேறையாக, அப்போ அவர்களுக்கு வேறையாக அவர்களை கற்றல் கற்பித்தல் நடக்கின்றது நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ஆங்கிலத்தில்தான் கூடுதலாக பிள்ளைகளோட வந்து சபையில் கிறிஸ்தவர்கள் வந்து கூடுதலாக வந்து பங்கு பெற்றது உள்ளது. அந்த மற்றது வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏற்கனவே ஒரு
பெண்மணி வந்து அழகாக அம்மா வந்து வடிவாக இருந்து கேட்டு சொல்லியிருந்தா, இன்றைக்கு இருக்கிற சவால் இதுதான். தமிழ் பாடசாலைகள் வந்து மிக முக்கியம், அவர்கள் தமிழுக்கு பெரிய சேவை செய்கிறார்கள். என்னை பொறுத்தல சமயவாதிகளை விட தமிழ் பாடசாலைகள் நான் மிக மிக பெருமதியாக நான் அதை மதிக்கின்றேன். என்று சொன்னால் தமிழை படிப்பது தான் மிக முக்கியம். தமிழ் போச்சு என்று சொன்னால் எல்லா, அதாவது வந்து எல்லா புலிமியங்களும் எல்லாம் போயிடும். இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் தமிழ். அங்கே முஸ்லீம் பிள்ளைகள் வருகின்றார்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்கிறாங்க, கத்தோலிக்க பிள்ளைகள் வருகின்றார்கள். மற்றது வேண்ட அவர்கள் கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு தான் தமிழில் கூட பெற்று கூட கிறிஸ்தவ பிள்ளைகளை விட நான் பார்த்தேன். இது நான் ஒருவரையும் நான் காட்டுறதுக்கு நான் சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகின்றேன். என்று சொன்னால் நாங்கள் இறைவனை வந்து மொழிக்கால தான் நாங்கள் வந்து இறைவனை வந்து போற்றுகின்றோம். இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம் இந்த மொழி வந்து. அதே நேரத்தில் நாங்கள் இருக்கிற இடங்களில் வந்து அந்தந்த மொழியில படிக்கத்தான் ஆக வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் வாழ வேண்டும், அந்த மொழிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும், ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அதை நாங்கள் படிக்கத்தான் வேண்டும். ஆனால் நாங்கள் எங்கேருந்து வந்தோம், தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை நாங்கள் எப்படி வளர்க்கலாம்ன்றது தான் மிக முக்கியம். என்று சொன்னால் சமயங்களை கடந்து இறைவனை நோக்கி பார்க்கின்ற ஒரு பக்குவத்தில் நாங்கள் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும். இந்த நாடகங்கள் நாட்டியங்கள் எல்லாம் மிக முக்கியம் என்று சொன்னால் அதை நான் ஒரு எக்ஸசைஸாக பார்க்கின்றேன், நல்ல ஒரு பயிற்சி எக்ஸசைஸ். இந்த பயிற்சியை நடனம்ன்றது மிக முக்கியம், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நாங்கள் பயிற்சிகள் செய்யலாண்ட. நாங்கள் இந்த ஆலயத்தை, எங்களுடைய உடம்புன்ற ஆலயத்தை நாங்கள் பக்குவமாக வைக்கிறதுக்கு இந்த நடனங்கள் நல்ல செய்திகள் எங்களை வந்து ஊக்குவிக்கின்றது. அந்த செய்திகள் வந்து என்னென்னு சொன்னால் இறைவனை, அதாவது ஏற்கனவே ஸ்ரீ சுகாந்த ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் வருகின்றனர். ஆனால் தமிழ் மொழின்றது மிக முக்கியம். அந்த தமிழ் மொழியை நாங்கள் எப்படி வளர்க்கலாம்ன்றது இன்றைக்கு நாங்கள் பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. முஸ்லீம் பிள்ளைகள் தமிழ் பேசுகிறார்கள், கத்தோலிக்க பிள்ளைகள் தமிழ் பேசுகின்றார்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் தமிழ் பேசுகின்றார்கள், ஹிந்து பிள்ளைகள் தமிழ் பேசுகின்றார்கள். எல்லோரையும் அரவணைத்து செய்கின்ற இந்த தமிழ் தாயை நாங்கள் இப்படி பொதுவான தமிழ் இலக்கியங்கள், இறைவனை நோக்கி பாடுகின்ற தமிழ் இலக்கியங்கள், தியானத்தை ஊக்குவிக்கின்ற தமிழ் இலக்கியங்கள், அதுகளை நாங்கள் கொண்டு வந்து முன்னின்று நிறுத்தி நாங்கள் ஒரு இடத்துல கதைக்கின்ற பொழுது வாழ்ந்தவர்களை பற்றி கதைக்க வேண்டும். புத்தரை பற்றி கதைக்க வேண்டும், இயேசுவை பற்றி கதைக்க வேண்டும், முகமதுவை பற்றி கதைக்கலாம், மற்றது அந்த ராமகிருஷ்ணனை பற்றி கதைக்கலாம், வள்ளுவனை பற்றி கதைக்கலாம், ஔவையாரை பற்றி கதைக்கலாம். வாழ்ந்தவர்கள் ஒரு பாடம். நாங்கள் கற்பனையிலே வந்து எதையும் நாங்கள் செய்யாமல் வாழ்க்கை முறையிலே மனித உரிமையங்களை ஊக்குவிக்கும் போல புதிய புது இலக்கியங்கள் இறைவனை நோக்கியதாக தமிழ்தாயை தமிழ்தாயை சந்தோஷப்படுத்துவதாக அந்த இலக்கியங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இனிமேலும் நாங்கள் செய்ய வேண்டும். வயதில் முதிர்ந்தவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தமிழ் குழுவு கட்டாயம் கூட்டிக் கொண்டு போகிற பெரிய ஒரு அறம். அதை நாங்கள் கட்டாயம் அதை செய்வோம் என்று சொன்னால் அது நல்ல ஒரு எக்ஸசைஸ். பிள்ளைகளோட உறவாடுவது நல்ல எக்ஸசைஸ். தமிழை நாங்கள் வளர்த்தே ஆக வேண்டும். அந்த தமிழ் அதை நான் அடுத்தையும் சிங்கள ஃபேமிலியோட நான் மூவ் பண்றேன். நான் படிப்பிக்கிற போது சொல்றேன், நான் உங்களுடைய மொழியை நீங்கள் மறந்து விடாதீர்கள், உங்களோட மொழியை நீங்கள் படியுங்கள், எங்களோட மொழியை நாங்கள் ஒவ்வொருவரும் தந்தன் மொழியை படிக்க வேண்டும். என்ற இந்த உலக இந்த உலகத்தில் இன்றைக்கு வெளிநாடுகளில் வந்து ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கின்றது. இந்த வெளிநாடுகளில் இருக்கிற கனடா, ஆஸ்திரேலியா போன்ற, லண்டன் போன்ற நான் மிக மதிக்கின்றேன். என்று சொன்னால் மனிதன் உங்களுடைய மொழிகளை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள், உங்களுடைய இலக்கியங்களை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள், ஒன்றையும் தடை செய்யவில்லை. நல்ல ஒரு ஜனநாயக ஓட்டம் இருக்கின்றது. ஆன மட்டிலே நாங்கள் இதுகளைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும், எப்படி வளர்க்கலாம் என்று நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற பெரியோர்கள் இப்படி சுசந்தராஜாக்கள் ஒரு இன்டர்நேஷனல் ரீதியில் பெரிய ஒரு பெரிய ஒரு கோஆர்டினேஷன் கொண்டு செய்கின்ற இதுக்கு நாங்கள் ஊக்குவித்து எல்லோரையும் வந்து ஒரே தெய்வமாக பார்க்கின்ற ஒரு பக்குவத்தை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வளர்த்து நாங்கள் இந்த உறவுகளை வளர்க்கிறோமோ அன்றைக்கு நாங்கள் வெற்றி. நாங்கள் பெரிய ஒரு தமிழ் சமூகம், ஒரு பெரிய சிறந்த தமிழ் சமூகமாக மதங்களை கடந்து இறைவனை நோக்கி பார்க்கின்ற ஒரு கனவாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய இனம் மீண்டும் எங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறார். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், எல்லா இடங்களிலும் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், நல்லது சிறந்தவர்கள். அவர்களுக்கு வந்து மற்றவர்களை பற்றி கதைக்கிறது புரியாது. அவர்களுக்கு நாங்கள் நல்ல தமிழ் இலக்கியங்களை நல்ல பயிற்சிகளை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் என்னென்னு சொன்னால் சில நேரத்தில் கோயில்களில் வந்து நாங்கள் என்ன சொன்னால் மற்றவர்களை பற்றி கதைக்கின்றோம், இறைவனை பற்றி கதைப்பதை விடுத்து அதாவது வந்து நல்ல இதுகளை நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிகளை பற்றி கதைக்கிறதை விட்டு போட்டு நாங்கள் மற்றவர்களை பற்றி கதைக்கணும், இவரை பற்றி தெரியுமா அவரை பற்றி தெரியுமா. அடுத்தது ஒன்று வந்து இளைஞர்களை நாங்கள் ஊக்கிக்க ஆகணும். அதைத்தான் நான் இலங்கையில் உரிய தயவு செய்து இளைஞர்களுக்கு இடம் கொடுங்கள். இளைஞர்கள் அங்கே ஒரு ஜேவிபி என்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் கடந்து வருகின்றார்கள். நல்ல இதை பற்றி போதிக்கின்ற நல்ல ஒரு தலைவன் என்னென்னு சொன்னால் அந்த ஜேவிபியில் இருக்க அவரை நான் மிகவும் தலைவணங்குகின்றேன். இப்போ என்ன அனுராத் திசநாயக்கா சிறப்பான மனிதன், அப்படிப்பட்ட இளைஞர்களை போன்ற சாணக்கியனை போன்ற நல்ல ஒரு உற்சாகமான தமிழ் இளைஞன், இப்படிப்பட்ட இளைஞர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
வருங்காலத்தில் அவர்கள் வந்தால் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார்கள், அவரை பார்த்துக் கொள்வார்கள். வயது வந்தவர்கள் தயவு செய்து முடிந்த அளவுக்கு வந்து ஒரு உதவி செய்வர்களா இருங்கள். உங்களோட பிடிவாதங்களை விட்டு இறங்கி வந்து வந்து நல்ல காரியங்களை செய்கின்ற உங்களோட பேரப்பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்புகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட இதை நாங்கள் வயது வந்தவர்கள் செய்ய வேண்டும். இப்போ ஜேம்ஸ் கிராப்ட் என்றிருக்கிறார்கள், அவர் சிறந்த ஒரு நல்ல மனிதர் கேள்விப்பட்டேன். தமிழ் பாடசாலையில் நின்று அவ்வளோ காரியம் செய்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை தமிழுக்கு தமிழுக்காக வளர்க்கிறார். இந்த அரசியல் என்பது மிகவும் ஒரு சாக்கடை, மிக கவனமாக இருந்தது. அடுத்த முறை வருகின்ற எலெக்ஷனில் நாங்கள் இளைஞர்களை கொண்டு வர வேண்டும், அவரை பார்த்துக் கொள்வார். நாங்கள் வயது வந்தவர்கள் இருந்து வந்து சமுதிர போல நாங்கள் எல்லாரும் இருந்து வந்து இடத்தை அநியாயமாக்கி சமூகத்தை கஷ்டப்படுத்தாமல் இதை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இளைஞர்களுக்கு சமுதாயம் கொடுத்து நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் வருங்காலத்தை நல்ல ஒரு பக்குவமாக மாற்றி இலங்கையை கூடிய நாங்கள் எல்லோரும் வேறுபாடு இல்லாமல் நல்ல ஒரு சமூகத்துக்கு இளைஞர்கள் வரட்டும், இளைஞர்கள் செய்யணும், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் அதுக்குரிய வழிகளை செய்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் தமிழை எப்படி வளர்க்கலாம், இறைவனை நோக்கி எப்படி பார்க்கலாம், தியானத்தை எப்படி வளர்க்கலாம் என்றதுக்கு நாங்கள் ஆணித்தரமாக நாங்களும் உயிரோடும் சேர்ந்து உதவி செய்வோம் என்று கூட்டிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு நன்றி சொல்லுகின்றேன். நன்றி நன்றி. ரெண்டு பேர் போட்டு இருக்கிறேன் நிக்கிறீங்களோ யோகராஜா இல்லையா? சரி, நாங்கள் இனி நிறைவு செய்ய நேரம் வந்துவிட்டது.